திமுக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்செல்வன் சொந்த ஊரான தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டியில் தொடர்ந்து அதிமுகவே இதுநாள் வரையில் வெற்றி பெற்று வந்தது. இந்த நிலையில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கடந்த 25 ஆண்டுக்கு பின்பு திமுக சார்பில் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் திமுகவிற்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி கூறும் வகையில் இன்று தங்க தமிழ்செல்வன் தலைமையில் வெற்றி பெற்ற அனைவரும் ஒன்று திரண்டு ஊர்வலமாக சென்று அனைத்து வார்டுகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு நன்றி கூறி இனிப்பு வழங்கி திமுக தலைவர் ஸ்டாலின் படம் பொறித்த வருடாந்திர காலண்டரை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்செல்வன், உள்ளாட்சி தேர்தல் வெற்றி திமுக தலைவர் ஸ்டாலினின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, அதிமுக அரசின் ஊழலுக்கு எதிரான வெற்றி என்றும், வருகின்ற நகராட்சி பேரூராட்சி தேர்தலில் திமுக 100% வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாராயணத்தம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், துணைத்தலைவர் உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வெற்றியை திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாராயணத்தேம்பட்டி மக்கள் 1-2 உதவி சூரியன் சின்னத்திலும் சுயேட்சை சின்னத்திலும் வாக்களித்து எங்கள் ஆதரவு கூட்டணியை மிகப்பெரிய வெற்றி தந்திருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கு நன்றி சொல்லுகிற வகையில் இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை சொல்கிறோம். அதே சமயம் வருகிற காலண்டர் இன்று நமது ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வருட காலண்டர் கொடுத்து இனிப்புகள் வழங்கி நன்றி சொல்ல கிளம்பி கொண்டிருக்கும். மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திமுகவுடைய தலைவர் அண்ணன் தலைவர்களுடைய உழைப்பு கிடைத்த வெற்றி, கிராமப்புற ஊராட்சிகளில் நடந்த இந்த தேர்தலில் மிகவும் குறைவான இடங்களில் நடந்த இந்த தேர்தலில் 60% மக்கள் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்திருப்பது நடந்து கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பாக வழங்கிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்பதை மக்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் இவ்வளவு வெற்றி என்றால், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் இருக்கிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100% வெற்றியை அண்ணன் தளபதி எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது.